பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் லூகா ஒன்று ஐம்பத்தி ஐந்து இன் இங்கிலீஷ் லூக் ஒன் ஃபிப்டி ஃபோர் இன் இங்கிலீஷ் இட்ஸ் ஒன் ஃபிப்டி ஃபோர் தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால் எப்படி அவங்க முடிக்கும்போது இந்த பாடலை சொல்லும்போது தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் நம்ம இதை வந்து இந்த இஸ்ரவேலை பார்க்கும்போது அவருடைய இன்னொரு பேர் என்ன யாக்கோபு ஏசாய அதை குறித்து சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசும்போது ஏசாயா நாற்பத்தி ஒன்று எட்டில் பார்க்கும்போது என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோவே என் சிநேகிதனான ஆப்ரஹாமின் சந்ததியே எப்படி என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோவே அவர் தெரிந்து கொள்ளும்போது அவர் தான் ஆனால் அவர் யாரு என் தாசனாகி இஸ்ரவேல் சங்கீதம் தொண்ணூத்தி எட்டாவது சங்கீதத்தில் மூன்றாவது வசனத்தில் பார்க்கும்போது அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கருவையும் உண்மையையும் நினைவுகூர்ந்தார் பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது எது இஸ்ரவேல் மூலமாக பண்ணார் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக அவருடைய கிருவையும் உண்மையை நினைவு கூர்ந்தார் அது மாத்திரமல்ல பூமி எல்லை முழுவதும் தம்முடைய ரட்சிப்பை காண்பதற்கு இஸ்ரவேல் மூலம் செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இரேமியா தீர்க்கதரிசின் மூலமாய் சொல்லும்போது இரேமியா முப்பத்தி ஓராவது ஹாரம் மூன்றாவது வசனத்தில் பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அநேகி அநாதி ஸ்னேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காருணியத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் இசிறவேல் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் அப்ப என்ன ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலே நான் உன்னைய பூர்வ காலம் முதல் எனக்கு தரிசனையான அநாதி ஸ்னேகத்தால் உன்னை சிநேகித்தேன் உன் காரின்னு என்னுடைய காரின்னால் எழுத்துக்கொண்டேன் இப்போது இறைமையாக ரெண்டாவது வசனம் பாருங்கள் பட்டயத்திற்கு தப்பி மீந்த வனம் மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இறக்கம் பெற்றது இஸ்ரவேலுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எப்படி இஸ்ரவேலுக்கு கொடுக்க கொடுக்கப்போகிறேன் இப்போ அவங்க அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இஸ்ரவேலுக்கு இலைப்பாறுதலை கொடுப்பேன்னு சொன்னார் இப்போது அதைத்தான் இங்கே அவங்க ம மரியாதை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அவர் தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் ஏன்னா இஸ்ரவேலும் சரி இஸ்ரவேல் ஜனங்களும் சரி ஆண்டவரை விட்டு சோரம் போனாங்க ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய உண்மைத்தன்மையினால் அவர்கள் ரட்சிப்பை காண முடிந்தது சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நல்ல கவனிங்க ஆண்டவர் வந்து ஒருத்தருக்கு பேரை மாத்தினார்னா அவங்கள பழைய பேர் வச்சு கூப்பிடுறதில்லை ஆபராமை ஆபரஹாம்னு பேர் மாத்தினார் அதற்கு பிறகு வேத வசனத்தில் நம்ம ஆபரஹாம் மாத்திரம் தான் பார்ப்போம் ஆப்ராம் பார்க்க மாட்டோம் சாராய சாரால் என்று பெயர் மாற்றினார் அதற்கு பின்பாக அவளை அப்படி கூப்பிடுறதில்லை ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒருத்தரோட பெயரை மட்டும் பழைய ஏற்பாட்டில் பேரை மாற்றியும் பழைய பேரையும் புது பேரையும் கூப்பிடக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இந்த இஸ்ரவேல் தான் இவருக்கு பழைய பேர் என்ன யாக்கோபு யாக்கோபுன்னு அர்த்தம் என்ன எத்தேன் என்ன ஃப்ராடுன்னு அர்த்தம் இஸ்ரவேல்னா என்ன பிரின்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய இளவரசன் என்று சொல்லக்கூடியதான் அப்போ என்னென்னா இப்போது அவர் வந்து எத்தனா இருந்து இப்போ கடைசியில் தேவனுடைய இளவரசனாக மாறினாலும் அவர்கிட்ட அந்த பழைய குணம் இருந்துச்சுங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது எப்படி இசிறவேலேங்கிறாரு யாக்கோவேங்கிறாரு ரெண்டையும் ஆண்டவர் சொல்றார் அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோன்னா இது இஸ்ரவேலினால இந்த ரட்சிப்பு வரலை நல்ல கவனிங்க தம்முடைய தாசனாகி இஸ்ரேவேல ஆண்டவர் ஆதரித்தார் ஆனால் இதில் இஸ்ரவேலுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை ஏன்னா முன்னாடி சொல்லும்போது அவ ரெண்டாவது வசனத்தில் என்ன சொன்னாங்க லூக்கா ஒன்று ஐம்பத்தி ரெண்டில் அவர் என்ன பண்ணார் தாழ்மையானவரில் உயர்த்தினார் பலவான்களை தள்ளினார் பசியுள்ளவங்களை நன்மையினால் நிரப்புனார் அப்போ இங்கே என்ன சொல்லும்போது என்ன சொல்கிறாரு இந்த இஸ்ரவேல்கிட்ட ஒன்றும் கிடையாது ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் மூலமாக ஒரு காரியத்தை செஞ்சார் அப்போ என்னென்னா இங்கே நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கொள்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்கக்கூடிய நன்மையான காரியங்கள் நாம் ஏதோ செய்ததுனால அல்ல தேவன் நமக்கு செய்ததுனால் எப்படி தேவனுடைய உண்மைத்தன்மையின் மூலமாக தான் நமக்கு நன்மை நடக்குதே ஒழிய நம்ம வந்து அவருடைய உடன்படிக்கையை மீறாமல் இருக்கிறதுனால இல்லை கர்த்தருடைய உண்மைத்தன்மையின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது இப்போ உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய இறக்கமும் கிருபையும் பெற்றோன்னா அதற்கு காரணம் முழுக்க முழுக்க தேவனே தேவன் இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை நம்மளுடைய சுய எதுவுமே நடக்கலை புரிந்து கொண்டீங்களா வல்ல இந்த நல்ல நாளுக்காய் காய் நன்றி ஆமாண்டவரே இது எங்களால் உண்டானதல்ல உம்மால் உண்டானது உம்முடைய நீதி உம்முடைய உடன்படிக்கை உம்முடைய இரக்கம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை காலை சந்திப்போம்